வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜூலை மாதம் வியாழக்கிழமை 23ஆம் தேதி, சர்வரி ஆண்டு, ஆடி 8ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் சந்திரன், தனுசில் கேது குரு சனி, மீனத்தில் செவ்வாய். வியாழக்கிழமை அதுவுமா எல்லாருமே தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிகவும் சாலச்சிறந்தது. அனைவரும் வட இந்தியாவில் இருக்கின்ற சீரடி சாய்பாபாவை வணங்குகிறார்கள். வணங்குவதில் தவறில்லை. ஆனால் வியாழக்கிழமை என்பது தட்சிணாமூர்த்திக்கு உண்டான குரு பகவானை வணங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். அதை எல்லோரும் தமிழகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சாலச்சிறந்ததாக இருக்கும். இன்றைய ராசி பலனை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்களில் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையலாம். வீட்டை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 1. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேலோங்குகின்ற நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், நல்ல மாற்றங்கள் உண்டாகும், பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும், குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி உண்டாகும், பொருளாதார ரீதியாக உறவினர்கள் உதவுகின்ற நாளாக தென்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது. மிதுனராசி அன்பர்கள், பெற்றோர்களின் ஆதரவுகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை அளிக்கும். சகோதரர்களின் மூலம் நன்மைகள் நடக்கும், எண்ணங்கள் மேலோங்கும், ரியல் எஸ்டேட்டு நல்ல லாபத்தை கொழிக்கும், கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 4. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றல் மேலோங்கும். கடகராசி அன்பர்களே, நவீன மின் சாதனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் அனுசரித்து செல்வது சாலச்சிறந்தது. வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்கள், மனதில் தோன்றும் புதுவிதமான எண்ணங்களால் மகிழ்ச்சி உண்டாகுகின்ற நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். யாராவது இப்போ காலேஜ் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைப்பதற்கு ஏதுவான நல்ல சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. பணிபுரியும் இடங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும், சபைகளில் ஆதரவு பெருகும். நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்கள், தன்னம்பிக்கையுடன் செயல்படுகின்ற நல்ல நாள். திருமண வரன் தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும்,
மனதில் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றி மறையும், குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அடைகின்ற நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். துலாம் ராசி அன்பர்கள், புதிய நபர்களின் நட்பால் ஆதாயம் கிடைக்கும், தனலாபம் அடைவீர்கள். உடல் தோற்றத்தின் மாறுதலுக்கான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழிலில் சிறு சிறு அலைச்சல்கள் வந்து சேரும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்கள், நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே கருத்தொற்றுமை மேலோங்கும், நன்மைகள் நடக்கும், பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். பணம் வருவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கின்ற நல்ல நாள். ஏன்னா அந்த விருச்சிகராசி அன்பர்கள் யார்கிட்டனா கொடுத்துட்டு பணம் இப்போ வருமா அப்போ வருமானு தேடிகிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு திடீரென்று தன வரவு ஏற்படுகின்ற நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள், வீண் கவலைகள் மனம் வருந்துவீர்கள். அந்த கவலையால் மனம் வருத்தம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் பெறுவதில் காலதாமதம் ஏற்படும். நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் பிறரை நம்பி செயல்பட வேண்டாம். தனுசு ராசிக்காரர்கள் யாரை நம்புகிறார்களோ அவர்கள் கால்வாரி விடுவார்கள். ஏன்னா செப்டம்பர் 1 வரைக்கும் தனுசு ராசிக்கு நேரம் சரியில்லை. தனுசு ராசியினுடைய திசை கிழக்கு எண் 7, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மகர ராசி அன்பர்கள், நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். அந்நிய நண்பர்களால் வருமானம் மேம்படும். கூட்டாளிகளுடன் இணைந்து செய்யும் புதிய செயல்கள் எல்லாம் தனலாபத்தில் முடியும். ஒரு பணி சூழலில் மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்காரர்களுக்கு வருமானம் மேம்படும். கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். தாய்மாமன் வழி உறவுகளால் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே நடந்து வந்த பணி போர் விலகும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். தன வரவு ஏற்படுகின்ற நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். மீனராசி அன்பர்கள், தாயின் உடல் நலனில் முன்னேற்றம் உண்டாகும். பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பூர்வீக சொத்துகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கால்நடைகளால் எண்ணிய லாபம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல்கள் அமையும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். வணக்கம். சி ஆப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும்.